Hi students, நம்ம இந்த வீடியோல NMMS எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆயிருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் சேனல் உள்ள போய் பாருங்க. ஃபைண்ட் த ஃபிகர் விச் இஸ் நாட் மேட்சிங் வித் தி அதர்ஸ். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இதில் இருக்கிறதுலே வித்தியாசமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கீழே இருக்கிறது வந்து ஒரு ட்ரையாங்கிள், மேலே மூணு டாட் வச்சிருக்காங்க. மூணு சைடு இருக்கு, மூணு டாட் வச்சிருக்காங்கன்னு யோசிங்க. இதில் வந்து நாலு சைடு இருக்கு டயக்ராமில், மேலே நாலு டாட் வச்சிருக்காங்க, நாலு கார்னர்ஸ் இருக்கு. இதில் மேலே அஞ்சு டாட் வச்சுருக்காங்க, ஆனால் கீழே வந்து அஞ்சு சைடு இருக்கிற டயக்ராம் இல்லை பாருங்களேன். ஸோ கீழே வந்து பென்டகன் தான் கொடுத்துருக்கணும். அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் ஆறு சைடு இருக்கிற ஷேப் கொடுத்துருக்காங்க, மேலே ஆறு டாட் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் மேட்ச் ஆகலை. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் ராங்காக இருக்குது. அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இது வந்து ரொட்டேட் ஆகிருக்கு, ஆனால் எந்த ஷேப்பில் ரொட்டேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ எப்போவுமே வந்து ஒரு கிளாக் மாதிரி யோசிங்க. இப்போ இந்த நேரம் வந்து இது வந்து டுவெல்லில் இருக்குது, இந்த வந்து இங்கே த்ரீயில் வந்திருக்கு, இங்கே வந்து சிக்ஸில் வந்திருக்கு, இங்கே வந்து நைனில் வந்திருக்கு. ஸோ இது வந்து நைன்டி நைன்டி டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இப்படி நைன்டி டிகிரி ரொட்டேட் ஆகிட்டு இங்கேருந்து இப்படி நைன்டி டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு. அப்படி தான் யோசிக்கணும். அப்படி யோசிக்கும்போது இந்த பிளாக் டாட் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல இங்கே மேலே தான் வந்திருக்கணும். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இது மட்டும் தான் ராங்காக இருக்குது. மற்ற எல்லா பிளேஸ்லேயும் கரெக்டான ரொட்டேஷன் வந்திருக்கு பாருங்கள். இதில் மட்டும் தான் பிளாக் டாட்டை மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஸோ இதில் நாலு பார்ட் இருக்குது. இதில் நாலாவது இது வந்து ஒரு டயக்ராமை நாலாக பிரிச்சுட்டு இந்த கடைசி போர்ஷனை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதிலையும் நாலாக பிரிச்சுட்டு இந்த கடைசி போர்ஷன், அதே மாதிரி இதிலையும் நாலாக பிரிச்சுட்டு கடைசி போர்ஷன் மட்டும் பெயிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இதில் மட்டும் இந்த போர்ஷன் பெயிண்ட் ஆகாமல் மேலே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பார்ட் தானே பெயிண்ட் பண்ணியிருக்கணும், இவங்களுக்கு இதே மாதிரி டயக்ராமாக இருக்கணும்னா. அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஆட் ஒன் அவுட் வந்து உங்களோட ஃபோர்த்து டயக்ராம் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த டாட் மட்டும் தான் பிளேஸ் வந்து வேறு மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஆரோ வந்து எல்லாமே பாருங்களேன் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த லைன் வந்து கரெக்டாக நைன்டி டிகிரி மூவ் பண்ணியிருக்கு, இந்த ஆரோவும் நைன்டி நைன்டி டிகிரி மூவ் பண்ணியிருக்கு, எல்லாமே சர்க்கிளில் இருக்குது. ஆனால் இந்த டாட் வந்து இந்த ஆரோவோட இப்போ இது வந்து ரைட் சைட், இது வந்து லெஃப்ட் சைட். நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த டயக்ராமில், இது ரைட்டு இது லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. இங்கேயும் இது ரைட்டு இது லெஃப்ட்டு, இந்த டாட் வந்து இந்த ஆரோவோட லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் பாருங்கள் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்திருக்கணும். இல்லை இந்த ஆரோ வந்து இந்த டாட்டோட சேர்த்து ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சா கூட இந்த ரெண்டு டயக்ராமும் கரெக்டாக தான் வந்திருக்கு. இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அப்போ இதுதான் உங்களோட ஆட் ஒன் அவுட். செகண்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது உள்ளே இது நைன்டி டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு, இதுவும் நைன்டி டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு, இதுவும் நைன்டி டிகிரி. அதாவது எல் ஷேப் எல்லாமே நைன்டி டிகிரி, ஆனால் இது மட்டும் ஒரு அப்டியூஸ் ஆங்கிள், பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த ஆங்கிள். அப்போ இது மட்டும் தான் ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து ஒரே ஒரு பிளாங்க் ஸ்கொயர் இருக்குது. இதில் ஒரு பிளாங்க் ஸ்கொயரும் ஒரு டார்க் ஸ்கொயரும் வச்சுருக்காங்க. அப்போ இது வந்து என்னவா மாறும்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டயக்ராம் வந்து இப்படி மாறி இருந்ததுன்னா இந்த டயக்ராம் எப்படி மாறுன்றதான் உங்களோட க்வெஸ்சன். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற டயக்ராம் கூட இங்கே ஒரே ஒரு தடவை பிளாக் டாட் சேர்த்துருக்காங்க, இங்கே ரெண்டு பிளாக் டாட் சேர்த்துருக்காங்க. அப்போ இங்கே மூணு பிளாக் டாட் வந்து சேர்க்கணும் அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ அப்படி பார்த்தா இந்த ஒயிட் டாட் வந்து மூவ் பண்ணியிருக்கு, இந்த ஒயிட் டாட் வந்து மூவ் பண்ணியிருக்கு. முதல்ல இந்த கார்னரில் இருக்குது ஒயிட் டாட், அதுக்கப்புறம் இந்த கார்னருக்கு வந்திருக்கு ஒயிட் டாட், அப்புறம் இங்கே வந்திருக்கு. அடுத்த கண்டிப்பாக இங்கே தான் இந்த கார்னரில் தான் ஒயிட் டாட் வரணும். ஸோ ஒயிட் பாக்ஸ் இங்கே தான் வந்திருக்கணும், ப்ளஸ் மூணு பிளாக் இருக்கணும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். இது ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டயக்ராம் எப்படி மாறி இருந்தால் இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆரோ வந்து இந்த டாட்டில் இருந்திருக்கு, இந்த பாக்ஸில் இருக்குது, இந்த குவாட்ரண்ட்டில் இங்கே இங்கே வந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு பாக்ஸ் மூவ் பண்ணியிருக்கு அந்த ஆரோ. ஸோ இந்த ஆரோ இங்கே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட டெய்ல் வந்து மேலே தான் போயிருக்கும். ஆனால் மேலே போனதோடு இல்லாமல் இந்த டெய்லில் ஒரு லைன் தான் போட்டிருக்காங்க, இங்கே ரெண்டு லைன் போட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இந்த டயக்ராம் எப்படி மாறும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஆரோ கண்டிப்பாக எங்கே போயிருக்குன்னா இங்கே மேலே தான் போயிருக்கும். ஸோ இது இங்கே போயிருந்தால் கண்டிப்பாக இந்த டெய்ல் இங்கே வந்திருக்கும். இங்கே ஒன்னாக இருக்கிறது அடுத்த டயக்ராமில் கண்டிப்பாக டூவாக சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ கீழே இங்கே டூ வந்திருக்கணும், ஆரோ ஹெட் வந்து இங்கே மேலே வந்திருக்கணும். அப்போ உங்களோட ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.